యో నిత్యమచ్చుత పదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహత సీతరాణి తృణాయమేనేే హస్మద్గురోర్భగవదో సదైక సిందోహో రామానుజ్ చరణో చరణం ప్రబధ్యే రామానుజ దాసోస్మి ఆన్మీకం తమిళ చానల్ నేయ అనేవరుకు అశ్రోకేసేంగారణివాణ నమస్కార మాధపాలన్ శోభకృతువర్షం ఐపసి మాసం பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் துலா ராசிக்கு வந்து பதினெட்டாம் தேதி வந்து விட்றார் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தின் பிரகாரம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று போகிறார் துலாத்தில் இருந்தாலும் இந்த மாதம் வந்து துலா மாதம் வந்து மிகவும் புனிதமானது துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமானது காவிரியில் நீராடினால் எல்லா விதமான புனித நீர்களிலும் நீராடினதற்கு சமம் அப்படின்றதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிணறுகளிலும் கிணறுகளிலும் வந்து காவேரியே ஆக்கிரமித்திருக்கிறாள் அப்படின்றதும் வந்து இந்த மாதத்தினுடைய ஒரு ஏற்றமான விஷயம் சரி முதல்ல வந்து இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துட்டு அந்த பலன்களுக்கு என்னென்ன சந்திராஷ்டிரம நாட்கள்னு பார்ப்போம் அதற்குப் பிறகு வந்து அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் சுக்கர பகவான் புத பகவானும் கன்னியில் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் செவ்வா பகவானும் அதாவது துலாத்தில் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் மகரத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து இருக்கார் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் கோல் சாரம் அதாவது கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்த இல்லையனால் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி புத பகவான் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு வரார் ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு போய் நீச்சப்படுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விழாக்கள் நல்ல சிறப்பு விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது இந்த மாதம் மொத்தமே விசேஷந்தான் இருந்தாலும் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து ஆயுத பூஜை எல்லா விதமான வேலை செய்பவர்கள் வேலைக்கு உண்டான கருவிகள் எல்லாவற்றிற்கும் வந்து பூஜை போட்டு வழிபடக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை வச்சுட்டு ஆயுத பூஜை அது வந்து நவமி திதியில் வரும் அதற்கு பிறகு தசமி திதியில் வந்து விஜயதசமி அதாவது இருபத்தி நாலாம் தேதி பார்த்த விஜயதசமி எல்லா விதமான வெற்றிக்கும் உண்டானது தசமி தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாரும் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறவா தவிர வந்து இந்த எந்த தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் தசமி எண்ணிக்கி பேருக்குன்னு இது பண்ணுவா நவமி என்னைக்கு பூஜையை போட்டுவிட்டு தசமி எண்ணிக்கி திறந்து பேருக்குன்னாவது ஒரு பில்லிங் போடுறதோ இல்லைன்னா வந்து பேருக்குன்னு வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதோ ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதோ இந்த மாதிரியான விசேஷத்தை பண்ணுவாள் இதற்கு மேலே பார்த்த இந்த மாதத்தில் இருபத்தி அஞ்சாம்தேதி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தேன்னா சதய நட்சத்திரம் வருது ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரம் அது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா ராஜராஜ சோழனின் நட்சத்திரம் அதாவது ராஜராஜ சோழன் வந்து இந்த பெரிய கோவிலை கட்டினவர் பெரிய கோவில் அப்படின்றது வந்து ரொம்பவும் பழமையானது அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கோவிலாக இருக்கக்கூடியது இந்த பெரிய கோவிலில் பார்த்த அதனுடைய ஹைட்டும் அதற்கு மேலே வைக்கக்கூடிய அந்த டாம்னு சொல்லக்கூடிய அந்த கலசம் வந்து ஒரு எண்பது டன் வெயிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து அந்த கோவிலில் கட்டி ஒரு பெரிய சரித்திரம் படைத்து அது இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு இது ரெண்டாயிரம் வருஷமாகவும் அப்படியே நின்றுட்டுருக்கு அது ஒரு பெரிய விஷயம் ஆடாமல் அசையாமல் அந்த அளவுக்கு வந்து அது இன்ஜினியரிங் பண்ணி பண்ணி அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அந்த ராஜராஜ சோழன் அவர் வந்து அவருடைய வம்சாவளியில் வந்தவா தான் கல்லணை கட்டினது இந்த இந்த நம்மளுடைய தென் தமிழகத்திலருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லுத்தையுமே ஆண்டதாக சரித்திரம் சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு சோழர் பரம்பரையில் கட்ட கட்டின ஒரு ராஜராஜ சோழனுடைய அதாவது இது பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் இருக்குது அந்த ராஜராஜ சோழன் சோழனுடைய பிறந்த நாள் வந்து சதய நட்சத்திரம் ஐப்பசி மாதம் சரி அதற்கடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் எல்லா சிவன் கோவிலையும் அண்ணாபிஷேகம் நடக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதில் கலந்துக்கிறதும் அதை பார்த்து பார்க்குறதும் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் வருது ஆனால் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த கிரகணம் தெரிகிறது இல்லை அதனால் வந்து கிரகணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன் அதே எண்ணிக்கை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தேன்னா வாஸ்து நாள் வாஸ்து நாள் காலை ஆறு ஐம்பத்தி அஞ்சிலிருந்து எட்டு இருபத்தி அஞ்சு வரலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழித்து இருக்கக்கூடிய நாள் புருஷன் கண் விழிப்பார் அதாவது இந்த தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிச்சுக்கிறான் கண் விழிக்கிறது அவர் ஸ்நானம் பண்ணுறது பூஜை பண்ணுறது சாப்பிட்றது தாம்பூலம் போடுறது அப்படின்னு பொதுவாகவே அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் போடுற காலகட்டங்களான கடைசி பதினெட்டும் பதினெட்டும் முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு அஸ்திவாரம் போடுறதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வீடு மனை கால் நடதாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதாக இருந்தாலும் சரி வாஸ்து பிரகாரம் அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழித்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய நாள் அதனால் அன்றைக்கி போய் ஃப்ளாட்டு வாங்கிறது அதை தவிர வந்து அன்றைக்கி போய் வந்து ஒரு வீடு லேண்ட் இருக்குது அதில் வந்து மனைவி அடி இது போடுறது அதாவது அஸ்திவாரம் போடுறது அதில் க அந்த மாதிரியான விஷயங்கள் கிரகப்பிரவேசம் அந்த நேரத்தில் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் இது ஐப்பசி மாதம் நிச்சயமாக வந்து ஒரு முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் வேறு இன்றைக்கி இந்த மாதத்தில் இதை தவிர பார்த்துக்கலையென்னால் இந்த ஐப்பசி மாதத்தில் பதினொன்னாந்தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி தன திரையோதசி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவான் என்ன அப்படின்னா அந்த திரையோதசி அன்னைக்கு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சத்தை நோக்கி வரக்கூடிய திரையோதசிக்கு அதாவது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை கிட்ட வரக்கூடிய திரையோதசிக்கு தனத்ரையோதசின் பேர் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் போய் தங்கம் வாங்குறதோ பருப்பு வாங்கிறதோ அரிசி வாங்குறதோ எந்த ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னாலும் வீட்டிற்கு செல்வம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அது வந்து வருஷா வருஷம் எல்லா விதமான நார்த் இந்தியாவில் இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக தான் கொண்டாடப்படுகிறது அதற்கு அடுத்த நாள் சதுர்தசி அதாவது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து தீபாவளி நரகாசுர சதுர்தசி ஜெயந்தி நரக நரக சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வாட்டி ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா தீபாவளி தனியாக வந்துடுறது அமாவாசை அடுத்த நாள் விடுறது பொதுவாகவே வந்து அமாவாசை அப்படியே ஒட்டிண்டு வரும் அதனால் வந்து தலையில் எண்ணெய் வச்சுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்தால் வந்து ஆரே காலக்குள்ளே குளிச்சுட்ணும் அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சுடணும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாட்டி குழந்தைகள் எல்லோரும் வந்து இந்த பன்னெண்டாம் தேதி வந்து முழுசுமே வந்து உங்களுக்கு சதுர்தசி இருக்கிறதுனால தீபாவளியை தனியாக கொண்டாட முடியும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஐப்பசி மாதமாக இருந்தால் அதற்கு அடுத்த நாளான பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்த இல்லையானால் அன்றைக்கி அமாவாசை ஐப்பசி அமாவாசை மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா சூரியனும் சந்திரனும் வந்து துலாத்தில் வந்து சேர்றது அதனால் வந்து நீச்ச வீடான சூரிய பகவானுடைய நீச்ச வீட்டில் வந்து சந்திரனும் வந்து சேர்றது அந்த துலாத்தில் போகிறது இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஐப்பசி அமாவாசை அமாவாசைக்கு வந்து திருவள்ளூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் வீரராவ பெருமாள் போய் சேவைச்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத இந்த கோல்சாரத்தை வச்சு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து அனுப்பினா என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு போடுறேன் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஹாரஸ்கோப் போட்டுட்டு முதல்ல க டைம் கரெக்ஷன்ஸ் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டும் இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரம் என்ன செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி வணக்கம்